இப்போ இந்த ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு இந்த மாதிரி பாதுஷா இதெல்லாம் எவ்வளோங்க கிலோ? பாதுஷா 160 ரூபா. 160 ஸ்வீட்டு ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கெல்லாம் 120. 120 என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது, எப்படிங்க அது சாத்தியப்படுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ தீபாவளி அப்படின்னாலே வந்து பட்டாசுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும், அதுமாதிரி பலகாரங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கும். அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பலகாரங்கள் தயார் செய்து விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடி அப்படின்ற அந்த ஊரை சொல்லலாம். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் கடலூர் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் குள்ளஞ்சாவடி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஜஸ்ட் அந்த ஹைவேயில் அப்படி கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா எப்படி மணப்பாறையில் முறுக்கு விற்பாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த இனிப்பு பலகாரங்கள்லாம் விற்கக்கூடிய அந்த வீடுகளில் செஞ்சு விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த கடைகளில் போயிட்டு என்னென்ன பலகாரங்கள் தயாரிக்கிறாங்க, அதனோடய விலை என்ன, தரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பலகார கடைகள் 364 வீடுகளில் பலகாரம் செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த குள்ளஞ்சாவடியில் தான் இருக்குது. வாங்க ஒவ்வொரு கடையாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கடைகள் இருக்குது. அதில் ஒரு கடை தான் வந்து சுமதி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடை. இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் செய்கிறாங்க, அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் உள்ளே போய் நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. பொதுவாகவே இந்த குள்ளஞ்சாவடி அப்படின்னாக்கா நிறைய பலகாரங்கள் செய்யக்கூடிய கடைகள் இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய கடை பேர் சுமதி ஸ்வீட்ஸுங்களா? ஓகே. இந்த சுமதி ஸ்வீட்ஸ் என்னென்ன இனிப்பு வகைகள்லாம் செய்கிறீங்க? ஜாங்கிரி, லட்டு, மைசூர்பாகு, பாதுஷா. பாதுஷா 4 வெரைட்டி. நார்மலாக நம்ம அப்பையிலேருந்து செஞ்சுட்டு இருக்கோம், சாதாரண நம்ம பலகாரங்கள் மட்டும் செய்கிறீங்க. இப்போ இதுலேயே பார்த்தோம்னா தீபாவளி அப்படின்னா இந்த அதிர்சம், அது முறுக்கு, நெய் உருண்டை, முறுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குமே, அதுவும் இருக்குது. ஓகேங்க. இப்போ இதுலேயே ஸ்வீட்டில் பார்த்தோம்னா அந்த மில்க் ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் போட மாட்டீங்க. இப்போ நமக்கு வந்து தீபாவளிக்கு தேவையானது அதேமாரி இந்த சீர்வரிசைக்கெலாம் செய்கிறீங்களா? கல்யாண சீர்வரிசை, வளைகாப்புக்கு அந்த மாதிரி கோவல பலகாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. அந்த மாதிரி பலகாரங்களும் செய்கிறீங்க. பொதுவாக இந்த இனிப்பு அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சமாக போனோம்னாக்கா அந்த ஸ்வீட்டோட தரத்தை பொறுத்து ஒரு வாரம் இருக்கலாம், அல்லது 10 நாள், அதிகபட்சம் இருக்கும். இப்போ உங்கள்ட்ட வாங்குற அந்த லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி இதெல்லாம் வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம அந்த காரம் அடிக்காம? காரெல்லாம் அடிக்காது, 10 நாள் வரைக்கும். சரிங்க. உங்களோட ஸ்வீட்டோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா செஞ்சு தருவோம், நல்லா தரமா இருக்கும். சரிங்க. பொதுவாக வந்து கடையிலலாம் பார்த்தோம்னாக்கா ஸ்வீட்டுங்கிறது ஒரு விலை இருக்கும், 300. இப்போலாம் பார்த்தோம்னா எல்லாமே விலை கூட, 450 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு இந்த மாதிரி பாதுஷா இதெல்லாம் எவ்வளோங்க கிலோ? பாதுஷா 160 ரூபா. 160 ஸ்வீட்டு ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கெல்லாம் 120. ஏன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது, எப்படிங்க அது சாத்தியப்படுமா? இது வந்து ஏன்னா எல்லாமே 300-400 ரூபா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜாங்கிரி, லட்டு எல்லாம் வெறும் 120 ரூபா ஒரு கிலோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி. இன்னும் கம்மியாக கேட்பாங்களே, இதே இதே இன்னும் கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் குடிசை தொழில் மாரி செய்ய ஆரம்பிச்சாச்சு ஆரம்பத்துலேருந்து, அதனால இன்னும் ரொம்ப கம்மியாக கொடுங்கன்றாங்க. நம்மளுக்கு கூலி கிடைக்குது கிடைக்கல, ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், அதனால போட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்க. இப்போ 120 ரூபா ஒரு கிலோ. பாதுஷா மட்டும் ஏங்க அப்படி? அது அந்த அளவுக்கு வேலை வேலை. இப்போ நார்மலாக நீங்கள் எங்களுக்கு இந்த காசுக்கு இதுதான் கட்டுப்படியாகும். இது கட்டுப்படியாகும், கரெக்டான வார்த்தை தான். இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் அந்த காலத்தில் பலகாரம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல நெய் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுப்போம். எனக்கு இந்த தேவை நெய் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த நெய் முந்திரி பேர்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் போட்டு அவங்க பொருளில் மட்டும் போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். சரிங்க. இப்போ லட்டுலாம் வரணும், நீங்கள் நார்மலாக முந்திரி பருப்பு, திராட்சை, முந்திரி பேர்லாம் போட மாட்டோம், போட மாட்டீங்க. திராட்சை, ஏலக்காய், முந்திரி உறுப்பு இருக்காது. நார்மலாக இந்த பக்கம் தான் முந்திரி உறுப்பு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். சீப்பு தான் இருந்தாலும் நான் வந்து 100 ரூபா 120 ரூபான்னு கொடுக்குறதால அது வந்து 500 ரூபா ஆகிடும் முந்திரி பேர் மட்டும். சரிங்க. எனக்கு கட்டுப்படியாக. சரிங்க. அதனால் அவங்க வாங்கி கொடுத்தாக்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். சரிங்க. பொதுவாக அந்த பலகாரம் செய்கிறதுக்கு என்னங்கிறது ரொம்ப தரம் முக்கியம். ஏன்னா அது யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பலகாரத்தோட இது ஆகும். ஜாங்கிரி போடுவோம், லட்டை போடுவோம், மைசூர்பாக் போட்டு அந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். அது ஓகேங்க. ஓகேங்க. இப்போ உங்களோட ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அப்படின்னாக்கா தீபாவளிக்கு செய்கிறேன்னு சொல்கிறீங்களா, அந்த அதிர்ஷ்டம் முறுக்கலாம் அதெல்லாம் வந்து என்ன விலைக்கு வருங்க? அது வந்து 250 ரூபா வரும். சரிங்க. அதிர்ஷ்டம் 1 கிலோ 250 ரூபா. சரிங்க. முறுக்கு அதுவும் 250 ரூபா. முறுக்குங்கிறதுல நிறைய வகை இருக்கு. அந்த சும்மா சாதாரணமாக வீட்டில் போடுறது, வீட்டில் போடுற மாதிரி இந்த கம்பி முறுக்கும்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேலை அதிகமாகும். சீப்பு முறுக்கு அதெல்லாம் கிடையாது. நார்மலாக வீட்டில் வீட்டுக்கு போகிறதால இந்த ஒரு வாரத்துக்கு போடுவோம். அது 250 ரூபா. 1 கிலோங்கிறது எவ்வளோ நிற்கும், எத்தனை முறுக்கு நிற்கும்? அது 20-22 நிற்கும். அப்போ ஓரளவு மீடியமாக இருக்கும். இப்போ அந்த லட்டு எல்லாம் வந்து 1 கிலோக்கு எத்தனை லட்டு? 18 வரும்.
தீபாவளி அப்போ அதிர்ஷமும் முறுக்கும். வேற என்ன சேர்ப்பீங்க? அது மட்டும் தான் செய்ய முடியும், வேற ஆள் இல்ல. அந்த நெய் உருண்டை சீப்பு முறுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்க, ஓகே. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு தேவை வச்சுருக்கேன், கல்யாணமோ இந்த மாதிரி கோவலை போல வரும் அப்படின்னாக்கா நீங்கள் அது வந்து செஞ்சு கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுப்போம். சரிங்க, அப்போ வந்து ஒரு 1000 வேணும், 500 வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ நாளைக்குள்ளே சொல்லணும்? இல்லை பொருள் வாங்கி ஒரு 2 நாளைக்கு சொன்னாலே போதும், ஒரே நாளில் போட்டு கொடுத்துருவீங்க. நான் பொருள் வாங்கி கொடுத்தது நீங்கள் செய்யணுமா இல்லை நீங்கள் பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும்? நானே எல்லாம் சொந்தமாக சக்கரை கள்ளப்பயிரெலாம் வாங்கி சொந்தமாகவே அரைக்கிறேன். அரைச்சி போடுறதால அதெல்லாம் நீங்கள் எதுவுமே தேவையில்லை, எல்லாம் சுத்தமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் நெய் முந்திரி பேர் இன்னும் திராட்சை எல்லாம் வாங்கி கொடுத்தாக்க உங்கள் பொருளில் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும். டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறீங்க. சரிங்க, இப்போ பார்த்தோம்னாக்கா எல்லாருமே வந்து இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் இப்போ இந்த குள்ளஞ்சாவடியில் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா உலகத்துக்கு எங்கே வேணாலும் பொருள் அனுப்பணும் அப்படிங்கிறப்போ இதை ஒரு 2 கிலோ ஒரு 5 கிலோ வேணும்னு நினைக்கிறாங்க, இல்லை கோவலை போல வருமே வேணும்னு நினைக்கிறாங்க, இப்போ உங்களால் அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாதுங்க, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இங்கே வந்து சேல்ஸை வாங்கிட்டு போயிடலாம். வாங்கலாம். சரிங்க, இப்போ நம்ம இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய குள்ளஞ்சாவடியில் சுமதிக்கட்டு கிராமம் பூரா இங்கே வருவாங்க. காரில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் வந்து 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்க, இப்போ உங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன், யாருக்காவது வேணும் இல்லை எனக்கு வேணும்னாக்கா நான் அவங்க தெரிஞ்சுக்கிறது. 3832-50-788. ஓகேங்க, இந்த ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட அந்த மாதிரி வர்றாங்க எனக்கு வேணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதுமாதிரி பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு முன்னாடியே அனுப்பணும்னால உங்கள் ஃபோன் மூலியம் இல்லை அந்த ஃபோன் மூலியமாக அனுப்புறதா அனுப்பலாம். ரொம்ப நன்றிங்க. சரி, பேர் என்னம்மா? சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி, நீங்கள் எப்போதும் ஜாங்கிரி மட்டும் தானே இல்லை எல்லா பழம் லட்டு ஜாங்கிரி மைசூர்பாக்கு எல்லாமே பண்ணுறாங்க? எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழிலில் இருந்துட்டு இருக்கீங்க? இது எங்கள் அக்கா கடை தான். நான் வந்து வயசோட பாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அக்கா விட்டு டெய்லியும் வந்து செஞ்சுட்டு சாயங்காலம் போய்டும், ஈவினிங் தான் போய்டும். சரிங்க, இப்போ மெயின் வந்து அக்கா கடையாக இருந்தாலும் இந்த பலகாரங்களை வந்து செய்கிறது உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுடைய பலகாரங்களுடைய சுவை எப்படி இருக்கும், தரம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சுவை நல்லா தான் இருக்கும். கேட்குற அவங்க 120 ரூபான்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் மொத்தமாக ஜாமான்லாம் வாங்கி வச்சு போட்டு கொடுப்போம். சரி, எல்லாம் ரெகுலராக வர்றவங்கள வச்சேன்னு அதே விலைக்கு ஏமாந்து போகக்கூடாதுன்னு கொடுப்போம். எங்கேயோ எல்லாம் 150-160 அதுமாதிரி விற்பாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து 120 தான். ஆனால் அதே எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எல்லாம் கஸ்டமருக்காக நாங்கள் கொடுப்போம். சரிங்க, இப்போ இந்த ஜாங்கிரி ஜிலே இது மைசூர் பாக்கு இல்லாமல் எனக்கு அல்வா வேணும்னு கேட்டால் அது உங்களால் செய்ய முடியுமா? அது செய்வோம், ஆனால் வந்து எங்களால் இதே செய்ய முடியல. எங்கள் அக்கா கடை தான், எங்களை சொந்தக்காரன் நான் இது எங்கள் அக்கா எல்லாம் வந்து செய்கிறோம். அது வந்து மாமன் தான் செய்வார். இருந்தாலும் அது அதிகமாக விரும்ப மாட்டாங்க. கல்யாணம் கொலை காப்பு ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லாம் இதான் கேட்பாங்க. அதனால் நாங்கள் இதே போட்டு கொடுப்போம். இது சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் இதே போட்டு கொடுப்போம். சரிங்க, ரொம்ப நன்றி. குள்ளஞ்சாவடியில் இருக்கக்கூடிய மற்றொரு ஸ்வீட் ஸ்டால் தான் வந்து சுந்தரி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடை. இது இதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விருதாச்சலம் கடலூர் நெடுஞ்சாலையில் இருக்கிற ஒரு கடை இது. ஸோ இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் செய்கிறாங்க, அதோடய ப்ரைஸ் என்ன, அதனோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கடை உள்ளார போய் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுந்தரி ஸ்வீட்ஸ் குள்ளஞ்சாவடியில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரி ஸ்வீட்ஸ்ல என்னென்ன மாதிரியான இனிப்புகள் வந்து செய்யறீங்க? லட்டு, ஜாங்கிரி, மைசூர்பாகு, பாதுஷா, அப்புறம் கார வகைகள் இருக்கு, வெண்ணிலா கேக் இருக்கு. வெண்ணிலா கேக், லட்டு, மைசூர்பாகு, ஜாங்கிரி, பாதுஷா, வெண்ணிலா கேக். சரிங்க, இந்த 5 ஸ்வீட் செய்யறீங்க. இந்த 5 ஸ்வீட்ஸை தவிர்த்து இந்த மில்க் ஸ்வீட் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பால் அல்வா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? அதெல்லாம் இது தந்தாயிட்டம செய்யுங்க. சரிங்க, இதெல்லாம் வந்து நம்ம தீபாவளிக்காக செய்யற பலகாரங்களா இல்லை எல்லா நாட்களும்? இல்லை, எப்பொழுதும் எல்லா நாட்களும் ஒரு நாள் தவிரதான் எல்லாமே செய்வோம். எல்லா இருப்பாங்க, எல்லா நாளும் செய்யறீங்க. சரிங்க, உங்களுடைய பலகாரங்களோட தரம், அதாவது ஒரு பலகாரங்கிறது அதிகபட்சம் 2 நாள்லையும் போகும், 1 வாரத்துலையும் கெட்டு போகும், அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடலாம். அந்த பலகாரம் எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்? 20 நாள் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 20 நாள் இருக்கும். ஓ, 20 நாளைக்கு அந்த பொருளோட தரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து காரமாக காரத்தன்மை காரம் எடுத்து போச்சு அதெல்லாம் வராது. அது எதுவுமே வராது. நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு எதுவும் கணக்கிறது இல்லை.
நார்மலாக அப்படியே தான் போடுறோம் நாங்கள், எதுவுமே டேஸ்ட் எதுவுமே கலக்கறதில்ல. அதனால் வந்து எங்களுக்கு அப்படியே நாள் வரைக்கும் டைம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் வந்து போட்டு டப்பாவில் போட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக 20 நாள் வரும். இப்போ கவரில் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அப்படியே வச்சுருவாங்க, அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. சில்வர் டப்பாவில் மாற்றி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா கரெக்டாக அது 20 நாள் கரெக்டாக யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ தீபாவளி இல்லாமல் வேற என்னென்ன இந்த கோவில பழவரெல்லாம் சீறு பழவரெல்லாம் நிறைய ஆர்டர் கொடுப்போம். கல்யாணத்துக்கு, மஞ்சள் தண்ணிக்கு, காய் குத்திக்கு, எல்லா விசேஷத்துக்குமே எல்லாத்துக்குமே கொடுப்போம். அவங்க தீபாவளினா ரொம்ப கட்டாயமாக இருக்கிற ஒரு பழவரம் பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிர்ஷ்டம். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தோன்னா அந்த தீபாவளி டைத்தில் அங்கே வைக்கிறீங்களா? அது வந்து எங்களுக்கு முடியாது, எங்களால் ஆர்டர் கொடுக்க முடியாது, அதனால் நாங்கள் அது கொடுக்கறது கிடையாது. முறுக்கு அதிர்ஷ்டமாக உங்கள் கடையில் அது கொடுக்க மாட்டோம், ஏன்னா வந்து இதே எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாது, அதனால் அதை நாங்கள் போடுறது இல்லை. சரிங்க, அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து சீர் பலகாரத்தில் எனக்கு முறுக்கு வேணும் இல்லை அது வேணும்னு கேட்டாங்க, அது வந்து அதுக்கு தான் வந்து விலைக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் செஞ்சு தான் கொடுப்போம். ஆமாம், ஆர்டருக்கு தகுந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதை கொடுப்போம், செஞ்சு கொடுப்போம். சரிங்க, இப்போ பொதுவாக வந்து 1 கிலோ உங்கள் கடையில் எவ்வளோங்க? 120 ரூபா போடுறோம். 120 எல்லாமே இல்லை, லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு இது மட்டும் 120, பாதுஷா 150, வெண்ணிலா கேக் 130. ஆமாம், காரம் வந்து 160. இது வந்து நாங்கள் வந்து லேடிஸாக செய்கிறோம், லேடிஸாக செய்கிறோம். மெயின் பிரச்சனை சொந்த இடம், எங்களுடைய கடை, நாங்கள் லேடிஸாக செய்கிறதுனால எங்களுக்கு கூலி கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். நாங்கள் மொத்தமாக ஜாமான்லாம் இறக்கிக்குவோம். கட்டுப்படி ஆகுது, பரவாயில்ல, எங்களுடைய கூலி நிக்குது. நாங்கள் 4-5 பேர் வேலை செய்யறோம், எங்களுக்கு கூலி கரெக்டா. அது வந்து இங்க யாரும் அவ்வளவு வாங்க மாட்டாங்க கிராமத்துல, அது விலையும் அதிகமா வரும், அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்கறது இது மட்டும்தான். சரிங்க, இப்போ பொதுவா இந்த குள்ளஞ்சாவடி பொறுத்த வரைக்கும் இந்த கடலூர் மாவட்டத்துல சுத்தி இருக்கிறவங்க நேரடியா வந்து வாங்கிக்கலாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து யாராவது எனக்கு ஒரு 10 கிலோ வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தா நீங்க அனுப்பி வைப்பீங்களா? அனுப்பி வைப்போம், இருந்தாலும் அவங்க வந்து பொருளை வந்து எங்களுடைய பொருள் வந்து அவங்க பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் வாங்கினாதான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துங்கன்னு சொல்லிடுவோம். வந்து எடுத்துக்கப்புறம் ஆமாம், அவங்க கிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம இடம் போட்டுட்டு அவங்க ஏதாவது மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குதோ அது மாதிரி ஆர்டர் வாங்கினா செஞ்சு கொடுப்போம். எந்த நேரத்தில் வந்தாலும் கிடைக்கும். ஏன்னா பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து வராங்க, சரி நம்ம எப்படியே போறோம், போற வழியில குள்ளஞ்சாவடியில போயிட்டு வாங்கிட்டு போவோம் ஒரு 5-5 கிலோ அப்படின்னாக்கா உங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குமா இல்ல போன் மட்டும் தான் இல்ல? அதிகமா வேணா 5 கிலோ 5 கிலோ 10 கிலோன்னா கிடைக்கும். இது ஒரு 50 கிலோ 60 கிலோன்னா கூகுள் பேல பணம் போட்டுட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க, நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்க, உங்களை வந்து தொடர்பு கொண்டோம்னா ஃபோன் நம்பர் ஏதாவது? ஃபோன் நம்பர் இருக்குது, போர்டில் இருக்கு, 9788-56-3-4. ஆமாம் ஆமாங்க, போர்டில் இருக்கு. ஆமாம், அந்த நம்பர் தான். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது தகவலை கேட்டு கண்டிப்பாக கேட்கலாம், வாங்கிக்கலாம். காரம் வந்து எப்படிங்க இருக்கும் உங்களோட காரத்தினுடைய தரம் எப்படி? காரம் வந்துங்க இப்போ வந்து ஸ்வீட் வந்து நீங்கள் 20 நாள் நாங்கள் சொல்லியிருக்கோம், காரம் வந்து கரெக்டாக 1 மாதம் எந்த காரிலும் எதுவுமே அடிக்காது, காரம் வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்கும், 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இதே எங்களை எடுத்துங்க, ஓலை பகடா, கட்டக்கராசு, இந்த மெலிசு கராசு, மிச்சரு, மணிகரம், வேற எதுவுமே கிடையாது. இங்க வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இசு, வேற எந்த பொருளும் இங்க இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, பாதுஷா, காரம். எண்ணெயெல்லாம் என்ன எண்ணெய்ங்க? சூரியகாந்திங்களா இல்ல ரீஃபண்ட் ஆயில் தான்? ரீஃபண்ட் ஆயில். ரீஃபண்ட் ஆயில். ஆமா, டோ டின்ன தா உள்ள அடிக்கணும்லாம் உள்ள தா இருக்கு வெளியில. ஆமா, போட முடியுது. ஓ, ரீஃபண்ட் ஆயில். ஆமா, என்ன அதுதான் வந்து உங்களுக்கு பொருள் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், பொருள் சுத்தமா இருக்கும். கள்ள பருப்புலாம் வே மூட்டை வேர்க்கு பாருங்க, வாங்கி போட்டு அரைச்சிப்போம்.
எங்களுடைய பொருளுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்கறோம். பாம் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெண்டு நாள் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி நொச நொசப்பாயிடும், அந்த தன்மை வராது. இந்த எண்ணெயில் கிடைக்கிறது அதில் கிடைக்காது, அதனால வந்து உடம்பும் கொஞ்சம் ஃபால்ட் ஆகும். அதனால நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு வந்து பொருள் நல்லா இருக்கும் தேடிட்டு வராங்களா, அதனால தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண எண்ணெயே இல்லை இல்லை. எங்களுக்கு வந்து மரவாடி இருக்கு பக்கத்தில் தான் இருக்கு, அதில் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அதில் ஊற்றிப்போம் அந்த எண்ணெய். அந்த எண்ணெய் அதில் ஊற்றிப்போம். ஒவ்வொரு ஜாங்கிரியும் பாக்குறப்போ நல்லா பெருசா கலர்ஃபுல்லா ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாங்கிரி எல்லாம் நல்லா தடிமனா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் வெயிட் வரும் போல இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ஜாங்கிரி சுட சுட இருக்கு, இப்போ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. தேவையான இனிப்பில் லைட்டாக அப்படி ஜாங்கிரிக்கே உரிய அந்த புளிப்போட இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸ்வீட்லாம் வந்து ரொம்ப ஓஹோ அப்படின்ற மாதிரி ரொம்ப இனிப்பாக இருக்குது, தவட்டது அப்படின் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற ஜாங்கிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பலகாரமும் ஸோ அந்த மாதிரி நல்ல சுவையோடு தான் இங்கே வந்து குவாலிட்டியாக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே. ஸோ குள்ளஞ்சாவடியில் இருக்கக்கூடிய ஸ்வீட் ஸ்டால்களில் மற்றொரு கடை பார்த்தோம் அப்படின்னாக்கா விநாயகா ஸ்வீட்ஸு. ஸோ அந்த கடையில் என்னென்ன மாதிரியான வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. இப்போது குள்ளஞ்சாவடி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஊரில் வந்து இந்த பலகாரங்கள் இந்த வீட்டு முறையில் பலகாரம் செய்கிறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே இருக்கிற நிறைய கடைகள் இருக்குது, அதில் விநாயகா ஸ்வீட்ஸில் என்னென்ன மாதிரி பலகாரம் செய்கிறீங்க, அதோடய தரம் எப்படி இருக்கும், விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்க. தரம் எல்லாமே நல்லா இருக்கும், லட்டு ஜாங்கிரி மைசூர் பாக்கு பாதுஷா எல்லாமே போடுவோம், காரமும் நல்லா இருக்கும். சரிங்க, குறைஞ்ச ரேட்டு தான் 120 ரூபா சொல்லுவாங்க. 120 ரூபா, அதாவது இப்ப ஜாங்கிரி லட்டு மைசூர் பாக்கு பாதுஷா 160 ரூபா, பாதுஷா வந்து 160, காரம் 160, அதிகமா வாங்கினா குறைச்சலாம் தருவோம். குறைச்சு தருவீங்க. சோ இப்ப 120 160, காரங்கிறது எவ்வளவு? அது 160. இப்போ பொதுவாக வந்து இந்த பலகாரங்கள் இனிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பகுதியில் வந்து இந்த ஜாங்கிரி லட்டு மைசூர் பாக்கு பாதுஷா இந்த நாலு தான் இருக்கு. இது எல்லாமே இன்னும் நிறைய பலகாரம் இருக்கு. இந்த பால் ஸ்வீட் மில்க் ஸ்வீட் அதெல்லாம் போடுறது இல்லை, இது ஊரில் போடுறது இல்லை. ஏன்னாக்கா இது எதனால அது வியாபாரம் ஆகாதா இல்லை எப்படிங்க? அது இல்லை, அது வந்து நாள் வச்சிருக்க முடியாது, நாள் வச்சிருக்க முடியாது, வீணாயிடும். சரிங்க, இதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஒரு வாரம் வச்சிருக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொதுவா வந்து இந்த இனிப்போட தரம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு சேர்க்கப்படுற பொருள்ல எண்ணெய், அடுத்து மாவு, இது ரெண்டுமே தரமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு இருப்போம். நீங்க வந்து எப்படிங்க எண்ணெய் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்க? நாங்க பாமாயில் தான் போடுவோம், பாமாயில் தான் போடுவோம். ஓகேங்க, ஓகேங்க. முந்திரி வெறும் நெய் எல்லாம் போட மாட்டோம், திராட்சை ஏலக்காய் அதான் போடுவோம். சரி, ஏன்னா கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கல்யாணத்துக்கு வளைகாப்பு கொடுத்தா முந்திரி வெறும் நெய் போட்டு செய்வோம். அது வாங்கி கொடுத்துருந்தோமா அவங்க? அவங்க வாங்கி கொடுப்பாங்க. சரிங்க, வாங்கி கொடுத்தாங்கன்னா போட்டு அவங்களுக்கு தனியா பிடிச்சி வச்சிருவோம். சரிங்க, நீ இதெல்லாம் வந்து 120 ரூபா சொல்லி 110 ரூபான்னு வந்தா கொடுத்துருவோம். ஆமா, அது கம்மியா கிடையாது. சரிங்க, இப்போ எல்லாருமே வந்து நேரம் வாங்கக்கூடிய ஒரு கடை தான் இது. இப்போ வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் சென்னை இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறாங்க, அவங்களால வந்து இந்த பலகாரத்துக்காக வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டா நீங்கள் இங்கேருந்து பார்சல் அனுப்ப மாட்டோம். ஓகேங்க, ஏன்னா அது பலகாரம் டேமேஜ் ஆயிடும், அந்த மாதிரி போயிடும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்கள் எல்லாம் ரேடிஸ் தான் செய்கிறோம், அதெல்லாம் வந்து அனுப்ப முடியாது. நேரில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லை ஒரு நல்ல நிகழ்வு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுப்போம், ஃபோன் நம்பர் கொடுப்போம், நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு வச்சுருவோம், நீங்கள் அதில் அட்டைப்பட்டியில் வச்சு எடுத்து போயிடலாம். நான் வந்து தான் எடுத்து, ஒரு காரா ட்ரெயினாக அதில் வச்சு போயிடலாம், வந்து தான் எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவீங்க. சரிங்க, இப்போ இது நீங்கள் உங்கள் கடை வந்து தீபாவளிக்கு மட்டும்தான் இருக்குமா இல்லை என் டைமும் இருக்கும் கோவலை பலவாரம் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். தீபாவளியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெண்டு பலவாரம் சொல்லுவாங்க, ஒன்று வந்து முறுக்கு அதிர்ஷ்டம், அது ரெண்டுமே இருக்கு, செய்ய மாட்டேங்க சோமாசு, அது மூணுமே செய்ய மாட்டோம். அப்படிங்களா? ஏன் அது யாரும் அதிகம் ஏன்னா அதிகம் வாங்குவாங்க. எப்படி இப்போ இது விற்காது அதான் விற்கும், முறுக்கு அதிர்ஷ்டம் அதெல்லாம் போடுறதுக்கு யாரும் ஆள் கிடையாது, ஆள் இல்லை. அதனால ஜென்ரலாக இந்த மாதிரி பொதுவான இருக்குது.
குறைந்தபட்சம் எவ்வளவுலேருந்து எவ்வளோ வரைக்கும் வாங்கலாங்க உங்ககிட்ட? அதாவது இல்லைங்க, ஒரு கிலோ தான் கம்மி கிடையாது அப்படின்ற இதாக இருக்குங்களா? அரை கிலோ கால் கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்க. 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கொடுங்க வந்து கேட்குறாங்க, கொடுக்குறோம். அப்புறம் பசங்க பள்ளிக்கூடத்து பசங்க போதுன்னு வச்சுக்க, 10 ரூபாய்க்கு கொடுங்கிறது கொடுப்போம், 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னா கொடுப்போம். சரிங்க. இப்போ ஒரு பொட்டலாம் ரெண்டு பொட்டலாம் எடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு முட்டை கொடுன்னா கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ ஒரு கிலோவுக்கு எத்தனை இருக்குங்க இப்போ ஜாங்கிரி? லட்டு 17-18 நிற்கும், ஜாங்கிரி 14-15 நிற்கும், மைசூர் பாக்கு 19-18. சரிங்க. ஓகேங்க. காரம் எப்படி இருக்குங்க, அதோட தரத்தை சொல்லுங்க. காரம் வந்து மிச்சரு ஓலை பக்கடா அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்கள்ட்ட என்ன மிச்சரு ஓலை பக்கடா அவ்வளோதானா? காராச்சோவு, காராபூந்தி, காராபூந்தி இதெல்லாம் இருக்கு. ஓகேங்க. உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னா ஏதாவது ஃபோன் நம்பர் எதாவது இருக்குங்களா? ஃபோன் நம்பர் இருக்கு, சொல்லுங்களேன். ஓகேங்க. இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் சொன்னாக்கா அது பண்ணுவோம். இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்க பேக் பண்ணி வச்சிருவீங்க. ஓகேங்க. வந்து எதற்கே தான் பேக் பண்ணணும், எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து அவங்க கண்ணு பார்க்குற எத்தனை கிலோன்னு சொல்லி வெயிட் போட்டு ஒட்டி கொடுத்தா எடுத்து போவாங்க. சரி. நாங்களாம் பேக் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க, எவ்வளோ போட்டிங்க என்ன போட்டிங்க அப்படின்னு சந்தேகப்படும். நேராக கண்ணு பார்க்க கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ ஒரே நேரத்தில் உங்கள் கடைக்கு வந்தால் நான் இப்போ போகிறேன், சரி ஒரு 20-30 கிலோ வாங்கிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னா இருக்குமா இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுவோம்? ரெடியாக வச்சுக்கிட்டே தான் இருப்பான். வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம், போட்டுக்கிட்டே தான் இருப்பான். சரிங்க. அப்போ அது ரொம்ப அதுக்கு மேலே வேணும்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம். சரிங்க. ரொம்ப ஒரு 200-300 கிலோ வேணும்னா சொல்லிடணும். ஒரு 20-40 கிலோ வந்து வாங்கிக்கலாம், ரெடிமேட்ல 10 கிலோலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. குள்ளஞ்சாவடியில் இருக்கக்கூடிய மற்றொரு இனிப்பு பலகார கடை தான் சிவா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடை. இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து எல்லா கடையிலையும் மாதிரியும் ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, அப்புறம் பாதுஷா இந்த இனிப்பு வகையில் வந்து செய்கிறாங்க. காரப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா மிக்சர், காராபூந்தி, காராச்சேவ், மணிகாராபதி, ஸோ இந்த மாதிரியான 4 வகையான காரங்களும் செய்கிறாங்க. ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 120, 150, 160 இந்த விலைகளில் இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த குள்ளஞ்சாவடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா 4 ஸ்வீட் ஸ்டால் வந்து இருக்குது. இதில் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே விஷயம், நாங்கள் வந்து ஆன்லைனில் சப்ளை பண்ணுறது கிடையாது அப்படின்றத. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த குள்ளஞ்சாவடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஊர் தான் இது. இது வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான். ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் வந்து அதை பார்சலில் போடுறதுக்கான வசதிகள் எதுவும் கிடையாது. ஒன்று வந்து கடலூர் போகணும் அல்லது விருதாச்சலம் போகணும், அதனால் அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் போட்டதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. அதுவும் இல்லாமல் பலகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்சலில் போட்டு அவங்க வந்து லேட்டாக ஆக்கிட்டாங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு அப்படின்னா அது வந்து கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு 10-20 நாள் வரைக்கும் தான் பலகாரங்கள்லாம் தாங்கும். டிரான்ஸ்போர்ட்லேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னாங்க, நம்மளால் அதை வந்து டெலிவரி பண்ண முடியாது. இது மாதிரி பல காரணங்கள்னால நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் எடுத்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வேணும் அப்படின்னாக்கா டைரெக்டாக இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாங்கிட்டு போக முடியும்.